ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்டர் கிராப்பிங். நீங்கள் கறவை மாடு வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு மாட்டிலேருந்து அவர் வந்து எப்படி நிறைய மாடுகள் வாங்கினார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பேச போகிறார். அதுக்கடுத்து வந்து ஒரு மாடு வந்து எவ்வளோ பால் தரும், எந்தெந்த வகையான மாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து சொசைட்டிக்கு எவ்வளோ பால் விற்கிறாரு, ஆனால் வந்து மக்களுக்கு வந்து அந்த பால் வரும்போது எவ்வளோ விலைக்கு வருது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நாளாக மாடு வளர்க்குறீங்க அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம். என் பேர் வந்து சரவணன். பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷமாக மாடு வளர்த்துன இருக்கேன். இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடு தான் வாங்கினேன். ஓ, அது ஒன்று வாங்கிட்டு அதிலே எனக்கு கொஞ்சம் லாபம் தெரிஞ்சதுனால அது பொட்டக்கன்று போட்டு அது ஒன்று வளர்ச்சியாச்சு. இப்போ இருக்க இருக்க நான் ஒரு மாடை ஒரு 10 மாடு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் தொழில். ஓ, வேறு தொழில் எதுவும் இல்லை. சரி, ஆனால் இப்போது இங்கே எத்தனை வகையான மாடெல்லாம் இருக்குண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 4-5 வகை மாடு இருக்கு. ஆ, ஜெர்சி இருக்கு, ஆ எச்எஃப் இருக்கு, ஆ சிந்தி இருக்கு, ஆ அதான் 4 வகையான மாடு இருக்கு எங்கள்கிட்ட. ஓ, மொத்தம் நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க இப்போ? 10 மாடு வச்சிருக்கேன். 10 மாடு வச்சிருக்கீங்க, ஆனால் முதல்ல ஒரு மாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாடு தான். 3 வருஷத்தில் 10 மாடான வளர்ச்சி உங்களுக்கு வளர்ச்சி. சரிண்ணா, நீங்கள் என்ன வகையான இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் போடுவீங்க, சாப்பாடெல்லாம் போடுறீங்க இதுக்கு? தீவனம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லோட்டு, பீர்பூசா, கிழங்கு மாவு, புளியங்கொட்டை கூழ், அப்புறமா அந்த கலப்பு தீனி, ஓ இதெல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு பால் எடுக்குது மாடு. ஓகேண்ணா. சரி, இப்போ தீவனம் போடுறதுக்கு டைம் இருக்கா இல்லை நீங்கள் எந்த டைமில் வேணால் போடுவீங்களா? இல்லை இல்லை, 2 டைமு தான் நம்ம அதுக்கு தீவனம் குளுத்தி போடுறது. மற்ற டைம் இந்த பச்சை வைக்கப்பில்லு இதெல்லாம் தான் சாப்பாடு. அது காலையில் எவ்வளோ நேரத்துக்கு எழ வேண்டியதாக இருக்கு நீங்கள் தீவனம் போட? நான் காலையில் ஒரு 3:30 எழுறேன். 3:30 எழுந்து எல்லாத்துக்கும் தீனி வச்சிட்றேன். ஓகேண்ணா. திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு தீனி போடுறேன். 3 மணிக்கு தீனி போடுவீங்க? அது 2 தடவை தான் தீனி போடுவீங்க, நடுவுலலாம் போட மாட்டோம். நடுவுலலாம் போடுறது. இப்போ இந்த தட்டெல்லாம் அறுத்துன்னு வருவீங்களா, சோள தட்டெல்லாம் பின்னாடி நிறைய வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எந்த டைமில் போடுறீங்க நீங்கள்? அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் போடுறது. ஓ, இந்த மாதிரி டைமில் தான் போடுவீங்க? ஆமாம், இந்த தீனி இல்லாத டைமில் இந்த சோளத்தட்டு வைக்கிட்டு அதெல்லாம் அது மாதிரி போடுறது. ஓகேண்ணா. சரி, இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட் பண்ணி தான் போடுறாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணியெல்லாம் போட மாட்டீங்களா? ஆமாம், கட் பண்ணி போடுது. ஆ, கட் பண்ணி இந்த ரொம்ப வளர்த்தியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போடுறோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வெட்டி போடுறோம். கையிலே கட் பண்ணுறீங்க? மிஷினெல்லாம் மிஷினெலாம் இல்லை, கையிலே தான் கட் பண்ணி போடுறோம். எல்லாம் மிஷின்லாம் வாங்கினோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் லேட் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், பொறுமையாக ஒன்றா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா, இப்போ நாட்டு மாடுனா வெளியே எடுத்துன்னு போய் கட்டிடுறாங்க. இந்த மாடு மோஸ்ட்லி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எல்லாமே வீட்டுக்குள்ளேயே கட்டுறாங்களே, அதுக்கான காரணங்கள் என்ன இருக்குது? இது வெயிலுக்கு ரொம்ப தாங்குறதில்ல. ஓ, அந்த சீமை மாடுனா அதுக்கு தான் பேர். அதனால அதுதான் பேர். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மரத்த நகல் இருந்துச்சுன்னா கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. நான் வந்துட்டு மேட்சிமம் எல்லாம் வந்து வெளியே தான் கட்டுவேன். ஆ, மழை டைமில் மட்டும்தான் உள்ளே கட்டுவோம் கொட்டாயில். ஓ, இது டைம்லாம் இங்கே தான் மரம் இருக்கனால வேப்ப மரம்னாவே குளிச்சியாக தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை. ஓகேண்ணா. சரி, இப்போ இந்த வகையான சாப்பாடு தான் போட்டால் நல்லா பால் கறக்கும் அப்படின்னு எதுனா இருக்குதா உங்களுக்கு? அது மாதிரி நம்ம கொடுக்குற தீவனம் கரெக்டாக கொடுத்தோம்னா அது பால் கரெக்டாக கொடுக்குது. பால் கரெக்டாக கொடுக்கும். ம், சரிண்ணா. இப்போ ஒரு மாடுன்றது வந்து இந்த வகையான மாடுகளுக்கு வந்து பால் வந்து வேரி ஆகுமா? ஜெர்சினா ஒரு பால் கறக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வித்தியாசம் இருக்கா? இல்லை இல்லை, எந்த மாட்டுக்குமே மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீவனம் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பால் கொடுக்குது. ஓ, அது எந்த பால்னா எந்த மாடுனாலே ஒரே பால் தான் கறக்கும்? ஒரே பால் தான் கறக்கும். ஓகேண்ணா. சரி, இப்போ இந்த வயது வாரியாக பால் வந்து மாறுமான்னு நான் கேட்குறேன். இப்போ சின்ன வயசு மாடுனா ஒரு பால் கறக்கும், பெரிய வயசு மாடுனா அப்படி? சின்ன வயசு மாடுனாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 4-5 கன்று போட்டுருக்கோம். ஓகேண்ணா. இது நல்லா பால் கறக்கும். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் 25 லிட்டர் பால் கறக்குது. ஒரு மாடு வந்து 25 லிட்டர் கறக்கும்? கறக்கும். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் 20 லிட்டருக்கு குறையாது. ஆ, நம்ம திரும்ப சினைக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பால் குறையும். ஓ, ஆமாம், சென ஆனவுடனே பால். சரி, இப்போ குட்டி போடுறதுனா குட்டி போட்டு திருப்பி எத்தனை நாள் கழிச்சு அது சினையாகும்? 60 நாள் கழிச்சு திரும்ப பருவத்துக்கு வரும். 60 நாள் கழிச்சு பருவத்துக்கு வரும். நீங்கள் டாக்டர் கிட்ட ஊசி தான் போடுறீங்க? ஆமாம், ஊசி தான். ஊசி தான் போடுறீங்க. இப்போ சென ஆன உடனே எவ்வளோ நாள் வரைக்கும் அது பால் கறக்கும்? சென ஆடி 7 மாதம் வரையும் பால் கறக்கலாம். ஆ, அப்படி இல்லையா இன்னொரு 10 நாள் சேர்த்து கறக்கலாம். ஆ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மாதம் பால் கறனேன். 8 மாதம் பால் கறந்தீங்க. ஆ, நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குது உங்களுக்கு? கொடுக்குது. ஓகே. இப்போ ஆனால் நீங்கள் காலையிலேயும் சாயங்காலம் சேர்ந்து தான் ஒரு 25 லிட்டர் கறக்கும் ஒரு மாட்டில்? ஆமாம். சரி, இப்போ நீங்கள் மொத்தமாகவே இதில் ஒரு 10 மாடு இருக்கா உங்ககிட்ட, எவ்வளோ பால் கறக்கும் மொத்தமாக ஒரு நாளைக்கு? மொத்தமாக இந்த 10, இப்போ மொத்தம் 10 மாடும் கறந்தாக்கா ஒரு நாளைக்கு 150 லிட்டருக்கு மேலே கறப்பேன். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10ல 3 மாடு கறக்கறதில்ல, 3 மாடு தான் கறக்கிறது. 7 மாடு இப்போ பார்த்தீங்கன்னா கறக்குது. ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாடு 6 மாதம் 7 மாதம் சென ஆகிட்டுக்குது. ஆ, அதெல்லாம் பால் கம்மியாக தான் கொடுக்கும்.
இப்போ ஒரு மூணு மாடு இளங்கண்ணை இருக்குது, அதுதான் கொஞ்சம் பால் சேர்த்து கொடுக்கும். பால் பால் சேர்த்து இளங்கண்ணாவே கொஞ்சம் பால் நல்லா பால் நல்லா கொடுக்கும். ஓகேண்ணா. சரி, இப்போ வெயிலுக்கு ரொம்ப தாங்குறது இல்லைல்ல, இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுறீங்களா? ஆமாம், தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடுவோம். நம்ம இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கோ, இடம் எப்பவுமே க்ளீன் பண்ணே இருப்பீங்க. ஆமாம், இப்போ இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஓ, எப்பவுமே நீ ஆனால் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் சரியாக போயிடும். நம்மளுக்கு இதுதான் தொழிலே ஆகிப்போச்சு, அதுதான் வேலை. எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? நீங்கள் ஒருத்தர் தான் வேலை செய்கிறீங்களா? நான் செய்கிறேன், எங்கள் வீட்டில் செய்து பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் மெயினாக நம்ம பார்த்துக்கோ, ஸ்கூல் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி டைம்லாம் அவங்க கூட நம்ம உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். கொரோனானால வீட்டிலே இருக்கிறனால இப்போ கொஞ்சம் சப்போர்ட் நல்லா இருக்குது. ஓ, ஓகேண்ணா. இந்த மாடுகளுக்கு நோய் வந்தால் இன்னொரு மாடுக்கெல்லாம் பரவாது, அதெல்லாம் நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க? இந்த மடி நோய்னாலாம் சொல்கிறாங்கல்ல, அது மடி நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மடி நோவு ஹெவியாக பால் கறக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு மடி நோவு வரும். ஓ, கொஞ்சம் 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்குற மாட்டுக்கு மடி நோவு வரும். எந்தில் இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மடி நோவு அப்பப்போ வருது. நான் அதுக்கெல்லாம் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். ஓ, அந்த சோத்துக்கத்தால. ஓ, நீங்கள் நாட்டு மருந்தாக யூஸ் பண்ணுறீங்க? அது என்ன, அது எப்படி நான் பண்ண, அதை சொல்லுங்கள். மடி நோவுக்கு அந்த சோத்துக்கத்தால, ரெண்டாவது மஞ்சத்தூள், ஓ, நாமக்கட்டி, இதெல்லாம் அரைச்சி மேலே போட்டு விட்டுங்கன்னா அந்த மடி நோவு குறையும். நம்ம அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் போச்சுன்னா டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் கூட்டுருவோம். ஓ, ஆனால் இடத்த வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும், சாணியெல்லாம் கீழே எதுவுமே ஆமாடாது. இந்த மாதிரி சுத்தமாக இருந்துச்சுன்னா மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, இப்போ வந்து இந்த கெடரி கண்ணு போடுது இல்லைண்ணா, அது வந்து போட்டு எவ்வளோ நாளில் வந்து அது வந்து நீங்கள் சனைக்கு ஆகும்? அது இப்போ ஒரு கண்ணு போடுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அது போட்டு இந்த மாதிரி போட்டதுங்க. ஆ, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 மாதத்தில் சனைக்கு வந்துடுச்சு. 11 மாதத்தில் சனைக்கு வந்து நல்லா க்ளீனாக அதுக்கு நல்லா பால் விட்டு நல்லா தீனி வச்சிங்கன்னா, ஓ, 11 மாதத்தில் சனைக்கு வந்துடும். சனைக்கு வந்துடும், வந்துடுது. இப்போ வந்து ஒரு 10 மாடு இருக்குல்ல, அந்த 10 மாடுக்கு வந்து எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு எல்லாமே? எப்போவுமே நீங்கள் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது இல்லாமல் உங்களுக்கு ஆள் எக்ஸ்ட்ரா வந்து கஷ்டமாக தான் இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா எல்லாமே உங்களுக்கு? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கஷ்டம் இருக்கும். ஆ, காலையில் காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், பால் கறக்கிறது 1 மணி நேரம், மெத்தது அதுக்கு தீனி போடுறது, மற்ற டைமெல்லாம் இப்படி கட்டிட்டுங்களா, அதுக்கு வக்கி பில்லு போடுறது, இந்த தட்டு பச்சையில் கொடுக்கறது, இதுதான் தொழில், இதுதான் வேலையா உங்களுக்கு? ஆமாம், மற்ற டைமில் நீங்கள் விவசாயமும் பார்த்துக்கிறீங்க? பார்த்துக்கிறோம் இது மாதிரி டைமில். ஆமாம், இப்போ விவசாயம் தான் பார்த்துட்டு, விவசாயத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரிண்ணா, அப்போ அந்த மாடு சனை ஆயிடுச்சுல, இப்போ சனையாகும் போது ஒரு மாதிரி தீனி கொடுக்குறாங்க, சனை இல்லாத போது ஒரு மாதிரி தீனி கொடுக்குறாங்க? அப்படியெல்லாம் இல்லை, நம்மளுக்கு சென நின்றாலும் சரி நிக்கலனாலும் சரி ஒரே மாதிரி தான் நான் தீனி கொடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு பால் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் அப்புறமா அது பால் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடுனா அதுக்கெல்லாம் தேவைப்படுது, எவ்வளோ காசு தேவைப்படுது அதுக்கு? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200-250 ரூபா வரையும் தேவைப்படும். 250 ரூபா தேவைப்படும் ஒரு மாட்டுக்கு? ஆமாம். ஓ, அப்போ 10 மாடுனா வந்து நிறைய காசு செலவாகும் உங்களுக்கு, 4 மாடுக்கே 1000 ரூபா ஆகிடுது. ஆமாம். ஓ, ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் அந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடுக்கு தான் 1500 ரூபா அதுக்கு சாப்பாடு செலவு, சாப்பாடு செலவாகுது. ஆமாம், உங்களுக்கு இதிலே வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே போகுதுல்ல? ஆமாம், போகுது. 1000 ரூபாய் ஒரு நாளைக்குனாவே 30,000 ரூபாய் ஆயிடுது. அப்போனா வந்து சரிண்ணா, இப்போ உங்கள் மாடு பால் ஊற்றுறீங்களே, ஒரு 100 லிட்டர் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம் குத்துமதிப்பாக இப்போதைக்கு, ஏன்னா சனையாக இருக்குன்னு சொன்னீங்க. 100 லிட்டர் ஊற்றுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது, ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் எடுக்கிறீங்க நீங்கள் போகிறத விட்டுட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நல்லா பால் ரேட் இருந்தபோது ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரையும் பால் ஊற்றிருந்தேன். ஆ, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா லாபம் இருந்துச்சு, நல்ல லாபம். பாதி பாதி மாட்டுக்கு போனாலே பாதி நம்மளுக்கு லாபம் இருந்துச்சு. ஓ, இப்போ பால் ரேட் எல்லாம் குறைஞ்சிட்டனால இப்போ வந்துட்டு ஒரு 3000 ரூபா வருதுங்களா? ஒரு 1500 ரூபா மாட்டுக்கு போனாலே, 2000 ரூபா மாட்டுக்கு போட்டுங்க, 1000 ரூபா நிக்கிட்டு நம்மளுக்கு. ஆனால் அதான் நம்ம உழைப்புக்கு அது வருது, அவ்வளோதான், அவ்வளோ, வேற எதுவும் பெருசாக வந்து சொல்கிறது இல்லை. சரி, இப்போ பால் ரேட்டு வந்து பூத்தில் ஏற்றிடுறாங்களா? பால் பூத்து, அது பால் பூத்தில் ஏற்றிடுறாங்களேண்ணா. அப்போ ஏற்றிட்ட உடனே வந்து உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி கொடுக்குறாங்களா, இல்லை அங்கே மட்டும் மக்களுக்கு மட்டும் தான் அது ஏறுதா? அது மக்களுக்கு மட்டும்தான் அந்த ரேட் ஏறி இருக்குது. ஓ, இப்போ எங்களுக்கெல்லாம் ரேட் குறைஞ்சிருக்கு, மக்களுக்கு மட்டும் தான் ரேட் ஏறுது, உங்களுக்கு ஆனால் அது மாதிரி பண்ணித்தரலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 லிட்டருக்கு மேலே 21-22 இப்படி தான் வந்துனுக்குது, இப்படி தான் வந்துனுக்குது. மக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 ரூபா 60 ரூபா லிட்டர் போயின்னு. ஓ, சரிண்ணா. இப்போ இந்த வகையான மாடுகளோட பால் டிகிரி அதிகமாக இருக்கும், இந்த வகையான பால் மாடுகளோட டிகிரி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னால எதாவது இருக்குதா? ஆமாம், இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எச்ஏப்புக்கு கொஞ்சம் ரேட் கம்மி வரும், ரேட் கம்மி வரும். இந்த சிந்தி ஜெர்சி அதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, ஃபேட் அதில் அதிகமாக. ஆமாம், ஃபேட்டு எஸ்எம்எஸ்ஸு எல்லாம் நம்மளுக்கு வந்தால் தான் ரேட்டு வரும் பால். சரிண்ணா, இப்போது நிறைய பேர் வந்து ஒரு எருமை மாட்டை கூட வச்சுக்கிறாங்களே, எருமை மாடு வச்சுருக்குறாங்க, அது நானும் வைக்கலாம்னு தான் ஐடியா பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம். அதை கலந்து இது பண்ணுறாங்க. சரி, நான் இன்னொரு விஷயம், நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் இது மாதிரி இந்த டிகிரி வர்றதுக்காக சக்கரம்லாம் ஆட் பண்ணுறாங்களே, அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? அது மாதிரியெல்லாம் மாதிரி பண்ணுறதுனால வருதா டிகிரி உண்மையாக? அதெல்லாம் நாமெல்லாம் பண்ணுறதில்ல, பாலில் வந்துட்டு அந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வந்தால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், இப்போல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷினு. ஆ,
ஆன்டிபயாட்டிக் இருந்தாலையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மடி நோய் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுல அதுக்கு ஆன்டிபயாட்டிக் போட்டாகவே மூணு நாளைக்கு பால் ஊற்றக்கூடாது. இப்போ அது இருந்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எந்த டெய்ரிக்கு நான் கொடுக்குறீங்க இந்த பாலெல்லாம்? நான் ஆரோக்கியா கம்பெனி கொடுக்குறேன். ஆரோக்கியா இங்கே 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 கூலிங் சென்டர் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு தான் கொடுக்குறேன். அதுக்கு தான் கொடுக்குறீங்க நீங்கள்? காலையிலையும் சாயங்காலமும் போய் ஊற்றிட்டு வந்துடுவீங்க? நீங்களே போய் வந்துடுங்க, அவங்க வரமாட்டேன். நாமளே பொன் போய் சென்டரில் போடுறது தான். ஓகேண்ணா. மிஷினெல்லாம் இல்லையா உங்ககிட்ட கறக்கிறதுக்கெல்லாம்? மிஷினெல்லாம் இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். கம்பெனியில் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்துச்சு, ஆரோக்கிய கம்பெனியில் ஏதோ மானி மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்க்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து ஒரு லாபகரமான தொழில் தான். தொழில் தான், ஆனால் ஃபுல்லாக நம்மளோட உழைப்பு உழைப்பு இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து மக்களுக்காக வந்து மாடு இப்படி தான் பராமரிக்கணும், இப்படி பண்ணால் வந்து நல்லா மாடு பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு? நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாடு தான் வாங்கினேன். வாங்கிட்டு இப்போது 10 மாடு வாங்கியிருக்கிறேன். அது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தான் கொடுக்குது, நஷ்டமெல்லாம் இல்லை. பாதி அதுக்கு மாட்டுக்கு செலவு ஆனாலையும் பாதி நம்மளுக்கு லாபம் இருக்குது. எங்கேயும் வெளியில் போக தேவையில்ல, நம்ம உழைப்புன்னு வேணும். நம்மள்தே சொந்தமாக தீவன தட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்ல லாபம் தான் மாடு. நினைக்கலாம் மாடு வச்சுருந்தா அதுக்கு வந்துட்டு நல்லா பராமரிப்பு பண்ணாக்கா நம்மளுக்கு லாபம் கொடுக்குது. நல்ல லாபம் கொடுக்குது. சரி, இப்போ மாடு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறாங்களா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இப்போ சென்னையில் ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க மாடெல்லாம் வாங்கி விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, மாடு வாங்கி பிஸ்னஸ் தொழில் பண்ணாக்க இது நல்ல லாபகாரம் தான் கொடுக்குது. லாபகாரம் தான், ஆனால் வந்து அவங்களும் வந்து அதை அடிக்கடி அதை கவனிச்சிக்கணும். அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மாட்டை பற்றி ஃபஸ்ட்டு இடத்தோடனே வந்துட்டு வச்சிட முடியாது. ஃபஸ்ட்டு 1-2 வாங்கி அதிலேருந்து ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன எந்த நேரத்துக்கு எந்தெந்த மாதிரி தீனி போடணும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு 1 தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா திரும்ப 1 வாங்கினேன். அப்படி அப்படியே கொஞ்சம் ட்ரைனிங் ஆச்சு. நான் ஒரு 10 மாடு வாங்கிட்டேன். 10 மாடு வாங்கினீங்க நீ? ஆனால் ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு முதல் ஆரம்பம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கும். முதல் ஆரம்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சட்டாவாத மாடெல்லாம் அந்த தொழில் எதுக்குன்னு வெறுத்துட்டேன். வெறுத்துட்டு அதுக்கப்புறமா நானே தேடி தேடி வாங்கினதுனாலலாம் இப்போல்லாம் மாடு அமைஞ்சிருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் வியாபாரிகளெல்லாம் நம்ப மாட்டீங்க, நீங்களே டேரெக்டாக போய் வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு வியாபாரிகள்லாம் வாங்கி கொடுத்து தான் செட் ஆகாமல் அதுக்கப்புறம் இப்போ நாமளே வாங்கி நீங்களே களத்தில் இறங்கிட்டீங்க கம்ப்ளீட்டாகவே. சரி, இந்த மாடு பல்லு வச்சு எல்லாம் வியாபாரம் போகுது இல்லைண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு. பல்லு வச்சுனாக்கா 2 பல்லு அந்த மாதிரி கொஞ்சம் எலசு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் பல்லு சரியாச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ காது இந்த டோக்கன் போட்டிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம்? அதெல்லாம் வந்துட்டு நம்ம செனை ஊசி போடுறதுக்கு டேட்டுக்கு அதெல்லாம் ஓ அதை ஸ்கேன் பண்ணால் அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ எத்தனை மாதம் செனை என்னென்னு அதெல்லாம் வந்துடும். இப்போ அந்த மாடு எருவு சாணியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வித்துறீங்களா என்ன பண்ணுறீங்க? இல்லை, அது வித்துறது நிலத்துக்கும் ஓட்டிடுவோம். நிலத்துக்கும் நீங்கள் ஓட்டிடுவீங்க? ஏன்னா உங்கள் சோள பயிருக்கு போட்டாவே ஒன்று நல்லா மேவு வரும். இந்த மாட்டு சோளம்னு ஒன்று சொல்கிறாங்களா, அதை விதைச்சிருக்கீங்களா நீங்கள்? எப்படி அதில் மாட்டு சோளம் தீவனப்பயிர் எல்லாமே வச்சுருக்கீங்க? அவங்க உங்களுக்கு நீங்களே கட் பண்ணி போட்டுவீங்களா இல்லை ஆளெல்லாம்? நாமளே தான், நாமளே எல்லாமே நீங்களே தான். அதுக்கே உங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாகவே. சரி, நான் இப்போ மாடு வந்து ஒவ்வொரு மாடும் எவ்வளோ விலை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள். பொதுவாக ஜெர்சினா எவ்வளோ அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்சி இப்போ வந்து அந்த செகில் கலர் இல்லாமல் பின்னாடி ஒன்று செகில் வெள்ளை, அது பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் 60,000 ரூபாய் வருது ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா இது 45,000 வாங்கினது. கொஞ்சம் பல்லு கொஞ்சம் கம்மி இருந்தாலே அந்த அளவுக்கு பால் அடிக்குது. இது 45,000. அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 55. எல்லாம் எங்காட்டுக்கு இருக்கிறதெல்லாம் 50 மேலே தான், எல்லாமே 50 மேலே. நீங்கள் வெளியூர்லலாம் போய் நிறைய பேர் மாடெல்லாம் வாங்கிட்டு வராங்களேண்ணா? வெளியிலலாம் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. நான் அப்படிலாம் போகல, நான் லோக்கல்லே எல்லாம் நம்ம ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளவே எல்லாம் சுற்றி வாங்கினது. ஆமாம், முதலீடு இருக்கணும். அதில் ஒரு லாபம் வருதுனாலையுமே அதில் அவ்வளோ முதலீடு இருக்கணும். இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது பார்த்தா இந்த ஒரு 3,000 வருதுனாவே நீங்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்தா நம்ம உழைப்பு அதில் நிறைய இருக்கணும் கண்டிப்பாக. எல்லாமே நல்லா பண்ணால் நல்லா வரும். ஓகேண்ணா, நீங்கள் மாடு வளர்ப்பை பற்றி சூப்பராகவே சொன்னீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே கிளியர் பண்ணீங்க, சூப்பராக பேசுனீங்க, ரொம்ப நன்றிண்ணா எங்களுக்கு. ஓகே.